இந்த கோவிட் தருணத்தில் உங்கள் உடல் நிலையை உங்கள் வீட்டிலிருந்தே மருத்துவரிடம் கண்காணிக்க உங்கள் மருத்துவ பாதுகாப்பாளராக அணித்தான் தத்தா தர 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 தத்தா தர 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 தத்தா தர 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 தத்தா அப்படின்ட்டு அப்புறம் அந்த பாடினேன் ஃபுல்லாக பாடுவேன் வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சிகை மெட்டும் வரையெட்டு படையெடு படையப்பா எனக்கு ஆக்சுவலாக படையப்பா படத்தில் பாடுறேன்றது தெரியாது ராமர் சார் சொன்னா இப்போ ஒரு அவி ஹோட் திருப்புகள் அப்படின்னு கேட்டார் தத்தி தத்த தின் தின் தக்க தின தித்த த தின் தின் தக்க தின தித்த த தின் தின் த அவர் என்ன பண்ணார் அதை ரெக்கார்ட் பண்ணார் தென் ஒரு 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 வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு அன்றைக்கி ஒரு பண்ணோம்ல ஞாபகம் இருக்குல்ல அது கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது அது கொஞ்சம் பாரு பிஏ சீனிவாஸ் சார் கிட்டே வந்து ரமசார் கேட்ட அந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு ஆப்டான ஒரு வாய்ஸ் அப்படின்னு கேட்டார் ட்ரிவேன்ரம் ஜி பேபி அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து இப்போ தான் வந்து செட்டில் இருக்காங்க அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னா ஃபோன் பண்ணாங்க ட்ரிவாண்ட்ரம் ஜி பேபிங்கிறது என்னோடய ஒய்ஃப் தூங்கி எழுந்திருந்த உடனே ஒரு நீல கலர் லுங்கி நீல ஜிப்பா போட்டு யாரோ ஒருத்தர் அப்படி க்ரோஸ் பண்ணார் பாதி ராத்திரி ஒன்றரை மணி இருக்கும் தம்பி தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோளில் தட்டிட்டு ஒருத்தர் சொல்கிற மாதிரி இப்படி பார்த்தா சார் அப்படியே எனக்கு அதாவது இந்த ஸ்ப்ரிங் இந்த என்ன சொல்லுவா லெவன் கேவி லைனில் தொட்ட மாதிரி குதிச்சிட்டேன் அப்படியே எழுந்திருச்சு சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவர் க சார் பார்த்தியா அப்படின்னு ஆமாம் சார் பார்த்தேன் சார் பேச முடியல சார் வாயில் லெட்டரே வரல அடப்பா அது பரவாயில்ல இனிமே இனிமேல் இன்னும் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு ரஹமான் சார் வந்து சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு முக்கியமான பாடல் ஆஸ்கர் வரை போய் வென்று வந்த பாடல் தர கேட்டதும் ரசிப்பவன் அரக்கனடா இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருக்க மிருகத்தாலலா

இந்த பாட்டு மேலே இருந்த இருக்கிற ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் எந்த வயசில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா நான் பிறந்த வீட்டில் வந்து நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தது அது எப்படி வந்ததுன்னு கேட்டால் தெரியாது என்னக்கா பிகாஸ் தலைமுறைகளாக வந்து அந்த வீட்டில் நிறைய யாரோ பெரிய பாகவதர் இருந்தார் போல் இருக்கு ஊரில் பாலக்காட்டில் இருக்க காவச்சேரின்னு ஒரு கிராமம் ஸோ நிறைய ஹா ஒரு ஹார்மோனியம் ஒரு புல்புல் தாரா அப்புறம் மிருதங்கம் அப்பா கொஞ்சம் கொஞ்சம் மிருதங்க வாசிப்பார் வெஞ்சரா வாஷ் பார் தபலா வாஷ் பார் ஸோ வீட்டில் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரமெண்ட்ஸ் நிறைய இருந்தது நான் எனக்கு என்னோட ஞாபகம் வச்ச காலத்துல இருந்தே இருந்தது அம்மா பாடுவான் ஸோ தட் வாஸ் த பிகினிங் ஸோ ஃப்ளூட் சிங்கிங் ரெண்டுமே எப்படி எப்படி நடந்தது ஃப்ளூட் வந்து ஆக்சுவலா நான் நான் சின்ன வயசுல நிறைய நீங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க இல்லையா ஆமா ஆனா ஃப்ளூட் வந்து நான் வாசிக்க ஆரம்பிச்சது ஒரு நைன்த்து ஸ்டாண்டர்ட் அந்த டைம்லேருந்து தான் ஆனால் அது வரைக்கும் வந்து ஐ ஐ வாஸ் பீய் மிருதங்கம் பிளேயர் அண்ட் ஹார்மோனியம் பிளேயர் அவ்வளோதான் பாட்டு அந்தளவுக்கு நான் அப்போது பாட ஆரம்பிக்கலை பாகவதற்ற படிச்சிருந்தேன் சுந்தரேஸ்வர பாகதட்ட படித்திருந்தேன் பட் ஃப்ளூட் வந்து என்ன பண்ணாங்கன்னா அம்மா வந்து ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுப்பாங்க நிறைய அப்போது டாய்ஸுக்கு பதிலாக பெரிய குழந்தை ஆயிடுச்சு இனிமேல் டாய்ஸ்லாம் கேட்கக்கூடாது ஒரு ஸ்டீல் ஃப்ளூட் இருக்குல்ல அந்த அந்த டைம்லெலாம் குருவாக இருப்போன்னா ஏதோ டாய்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்போ இந்த வாட்டி எனக்கு ஒரு ஸ்பெஷல் டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு எதாவது பண்ண முடியுமா பாரு அப்படின்னு இது கொடுத்தா அந்த ஸ்டீல் ஃப்ளூட் கொடுத்தாங்க அது இந்த ஸ்ட்ரைட் நம்ம வாசித்தா சத்தம் வரும் அதில் ஓகே அதை வந்து அது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறம் வந்து ஐ ஸ்டார்டட் பிளேயிங் ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஐ ஸ்டார்ட் அட் பிளேயிங் ஒன் ஆஃப் மேஸ்ட்ரோ ராஜா சார் சாங் ஆன் தட் அது ஃபிங்கரிங் எல்லாம் தெரியாது ஏதோ வா கைக்கு வந்தது ஃபிங்கரிங் வச்சு கஸ்தூரிமானே கல்யாண தேனே கச்சேரி பாடு அந்த பாட்டு வாசிக்க ஆரம்பித்தேன் சரி எல்லாம் ஈஸியாக இருக்குது வாசிக்கிறதுக்கு அப்படின்னு தென் ஒரு அப்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஓடித்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் என்னென்னக்கா எந்த ராகம் வாசிக்கிறோம்னு தெரியாது ஏதோ எனக்கு என்ன வருதோ அதுதான் ராகம் அப்படின்ட்டு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அங்கே ஒரு சாய்ஸ்கிரிஸ்ட் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார் ஃப்ரான்சிஸ் மாஸ்டர் அவர் தான் அந்த பேம்பு ஃப்ளூட் அந்த வடிக்கோள் சைட் இப்படி நம்ம நார்மலாக வாசிக்கிறோமே அந்த ஃப்ரூட்டு கொடுத்து இதில் பாடுறா இதில் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கேருந்து ஸ்டார்டிங் இன்னொரு ஒரு முக்கியமான அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சது வந்து நம்ம ரமான் சார்னு சொல்லலான்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த கதை எப்படி நடந்தது அந்த ஒரு அறிமுகம் அந்த மீட்டிங் பற்றி சார் வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஒரு சாங்கில் வந்து ஒரு பெக்குலியர் வாய்ஸ் வேணும் அப்படின்னு சாரோட மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்கார் டிஏ ஸ்ரீனிவாஸ் அப்படின்னு சீனியர் மோஸ்ட் மிருதங்கம் பிளேயர் இப்போ நான் சொல்கிற ஸ்டோரியில் நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா சிங்கர்ஸை விட நிறைய மியூசிஷியன்ஸ் இருப்பாங்க டிஎஸ் ஸ்ரீனிவாஸ் சார்கிட்ட வந்து ரமே சார் கேட்டால் இந்த மாதிரி ஒரு இதுக்கு ஒரு ஆப்டான ஒரு வாய்ஸ் அப்படின்னு கேட்டால் ட்ரிவாண்ட்ரம் ஜி பேபி அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து இப்போ தான் வந்து செட்டில் இருக்காங்க அவங்கள கூப்பிட்லாம் அப்படின்னா ஃபோன் பண்ணாங்க அப்போது வீட்டில் இந்த ட்ரிவாண்ட்ரம் ஜி பேபிங்கிறது என்னோடய ஒய்ஃப் அப்போது ஃபோன் வந்த உடனே என்கிட்ட சொன்னாங்க அந்த மாதிரி ஏஆர் ரமான் சார் அவர் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்ருக்காங்க என்ன கூப்பிட்ருக்காங்க என்ன எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியல அப்படின்னு நான் சார் பெரிய மியூசிக் டைரக்டருமா அவர் வந்து இப்போ வந்து கல களை கட்டின்ட்டுருக்கு உனக்கு பெரிய ஒரு லாட்ரி அடிச்சிருக்கு அப்படின்னு நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் ஐயோ ஸ்ரீ எனக்கு அங்கே போய் அவர் அவங்க உங்கள் லாங்குவேஜில் ஏதாவது கேட்பாங்கன்னு ஷீ இஸ் ட்ரெடிஷ்னல் கர்நாடிக் மியூசிஷியன் நான் சொன்னேன் உங்களோட மியூசிக்கை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் கூப்பிட்ருக்காங்க அதனால யூ ஷுட் கோ தேர் அண்ட் யூ ஃபேஸ் த இது பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு போனால் உள்ள ஸ்டுடியோவில் போனோம் ஷி ஷீ இஸ் வெரி ஒரு மாதிரி தான் ரொம்பவே இதுவாக இருந்தாங்க அங்கே போன உடனே ஸ்டுடியோவில் உள்ள போய் நான் வெளில நின்றுட்டுருக்கேன் சைடில் அப்போ சார் வந்து இந்த மாதிரி நான் ஒரு சிக்ஸ்டீன் பார்ஸ் ஒரு குரூ போடுறேன் இந்த அம்மாவுக்கு குரூன்னால் என்னது தெரியாது ஆக்சுவலாக இந்த லேங் சின்ன சின்ன வேர்ட்ஸோட டிஃப்ரென்ஸு அதில் ஏதாவது பாடுங்க நீங்கள் உங்களோட இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கள் ஆனால் இவங்க நினைக்கிறது வேறு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது எனக்கு தெரியறது ஆக்சுவலாக அவங்க கேட்குறது அந்த லாங்குவேஜ் அந்த என்ன சொல்லுவோம் அந்த கம்யூனிகேஷன் கேப்புன்னு சொல்லுவோம்ல அப்போ எனக்கு இந்த ரொம்ப டென்ஷன் ஆகாமல் நேராக சார்ட்டாக சார் கேன் ஐ ஹெல்ப் ஹர் அப்படின்னு கேட்டேன் ஓ நீங்கள் மியூசிஷனா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் ஆ ஒர்க்கிங் ஆஸ் அ ஃப்ளோ இன் இன்ட்ரி ஓ வெரி நைஸ் ப்ளீஸ் கோ இன் சைட் அப்படின்னு அப்படி அந்த மிக்சரை தாண்டி ஒரு சின்ன ஒரு பேசேஜ் தான் உள்ளு அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இதில் அந்த பழைய ஸ்டுடியோ உள்ள அங்கே போய் நான் சொன்னேன் சாதாரணமாக ஸ்வரமாக பாடு பேபி இல்லட்டா ஏதாவது தானம் பாடு பாடி காமிச்சு கொஞ்சம் பாடி காமி அப்படின்னா நான் பாடி காமிச்சேன் மத்தியமாவதி ராகத்தில் இட் இஸ் ஆஸ்பீஷியஸ் ராகம் ஏதோ ஆக்சிடென்டலி ஸோ இது நான் பாடுறது வந்து அவருக்கு அங்கே கேட்டுன்ருக்கு அப்புறம் நான் பாடி காமிச்சு நான் வெளில வந்துட்டேன் வெளில வந்து அவங்கள ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணார் பண்ணதுக்கப்புறம் ஸ்ரீராம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் யூ சிங் பிட் ஆன் த சேம் ட்ராக் அப்படின்னு கேட்டார் ஓகே சார் அப்படின்னு நான் நானும் என்னென்னாக்கா பீங் அன் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் பீங் எ டெக்னீஷியன் எனக்கு அது ஒரு 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 சிங்கராக அறிமுகப்படுத்த போகிறாருன்னா ஒன்றும் எனக்கு தெரியாது நான் போனேன் உள்ள கேஷுவலாக நதுதிரு திருதோம் தானே நது திரு தான் அந்த பாட்டு கேட்டிருப்பீங்க தக்ஷக் படத்தில் தோம் ததரதானி தோம் ததர தீம் தீம் த திரனா ஓ தானி ஓ திரு திருதானி தன ஓதானி ஓதானி திரு திருதானி தனதிருனா இந்த பாட்டில் வந்து அந்த அணும் தனும் தம் அந்த பாட் அந்த போர்ஷன் அதுதான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ ரெக்கார்ட் பண்ண உடனே ஹி வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் ரெண்டு பேரும் நல்லா பண்ணி இங்கே நீங்கள் போகும்போது சாமி நம்பர் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவர் விஷ் பண்ணார் தட் வாஸ் ஸ்டார்டிங் அது ஒரு அதுக்கப்புறம் நிறைய சாங் கொடுத்தார் அதுவும் இப்பவும் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப கடப்பட்டிருக்கேன் அவருக்கிட்ட அதாவது எப்படின்னாக்கா நாட் ஒன்லி ஒரு பாட்டு கொடுத்ததுனாலங்கிறது இல்லை நிறைய விஷயங்கள அவர்ட்ட கற்றுட்ருக்கேன் நான் கற்றுருக்கேன் இப்போவும் கற்றுட்ருக்கேன் அண்ட் இன்னொன்று ரஹ்மான்ஸ் அவரோட நிறைய சூப்பர் ஹிட் பாடல்களில் நீங்கள் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்க அதுவும் ஒரு பாக்கியம் ஸோ அதில் லிஸ்ட்டில் வந்து முதல் இடம் இருக்கிறது வந்து படையப்பாலை அந்த வெற்றி கொடி கட்ட அந்த பாட்டு இப்போ வரைக்கும் அதை கேட்கும் போது ஒரு எனர்ஜி ஒரு ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஆமாம் ஸோ அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும் போது ஏற்பட்ட அனுபவங்கள் ரஜினி சாரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சதா அவசியம் அது அது இன்னும் வேடிக்கையாக இருந்தது அதாவது எப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக படை படத்தில் பாடுறேன்றது தெரியாது அந்த சாங் ஸ்டார்ட் பண்ணுறது வைரமுத்து சார் வந்து ரொம்ப சுரம் இந்த பாட்டு வந்து ஒரு ஷெல்லியோட வெஸ்ட் விண்ட் அந்த மாதிரி வேற மாதிரி அந்த மாதிரி ஒரு பகிரங்கமான ஒரு அவரோட சவுண்டு தெரியும் இப்படி தான் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த சவுண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சது ஒரே ஏதோ பெரிய பவர்ஃபுல்லாக பாட வேண்டிய ஒரு பாட்டுங்கிறது தென் சடன்லி பார்த்தாச்சுனாக்கா இப்போ ஒரு பாட்டு பண்ணுற விஷயம் இப்போ ஒரு ஒரு டைப் ஆஃப் சாங் ஸ்டார்டிங்னு சொல்லுவோம் ரமன் சார் வந்து சொன்னால் இப்போ ஒரு யூ ஹர்ட் அபவுட் திருப்புகழ் அப்படின்னு கேட்டார் எனக்கு பக்குன்னு எடுத்து என்னாக்கா எனக்கு திருப்புகழ் தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஆனால் வார்த்தை ஒன்றுமே தெரியாது ஆ சார் நான் சார் ஃப்ளூட்டில் வாசிக்கிட்டா அப்படிங்களா இது ஒரு ஷார்ட் கட்டு ஏதாவது என்ன சொன்னாலும் ஃப்ளூட்டில் வாசிக்கிட்டாலும் லிரிக்ஸ் தெரியாதான் உண்டு அதில் சமாளிக்கலாம் அந்த 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 சமாளிக்கல் இப்போவும் உண்டு எதாவது பாட்டில் நமக்கு வந்து லிரிக்ஸ் ஞாபகம் இல்லைன்னா டக்குன்னு ஃப்ளூட் எடுத்து வாசிப்பா கீபோர்டில் வாசிடுவேன் அது தெரியாது அது நேக்கில் அது நான் சூக்காக போயிடும் ஸோ ஆ சரிம்மா சரி இல்லைன்னா அந்த ஜெதியாக சொன்னால் கூட போகிறோம் அப்படின்னாரு

ஓகே சார் இதுதான் தெரியும் சார் இதுக்காக இது சரி பரவாயில்ல இது வச்சுக்கலாம் அவர் என்ன பண்ணார் அது ரெக்கார்ட் பண்ணார் ரெக்கார்ட் பண்ணி அவர் அவரோட மைண்டில் ஒரு ஐடியா இருந்திருக்கு அந்த ஐடியாவுக்குள்ளே இதை கொண்டு வச்சு தென் ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு தென் திருப்பியும் கால் வந்தது அங்கே போய் பார்த்தாச்சுனாக்கா அன்றைக்கி கொஞ்சம் பண்ணோம்ல ஞாபகம் இருக்குல்ல அது கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது அது கொஞ்சம் பாரு தர தர தத்தர தத்தான் ஜ ஓகே சார் ஸோ அந்த செவன்கிறது வந்து ஃபோர்டீன்கிறது வந்து சிக்ஸ்டீன் ஆகிடுது யூ யூ கோட் த மேத்ஸ் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுதான் நம்ம முதல்ல பண்ணது அது சிக்ஸ்டீன் சாரி ஃபோர்டீன் அது வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் இது சிக்ஸ்டீன்

அந்த மியூசிக் ரொம்ப ஒரு வெறித்தனமாக இருந்தது நல்ல ரேஞ்சில் இருந்தது அப்படியே பாடிட்டே இருக்கிறது அப்போவும் சொல்லலை வைரமுத்து சாரும் சொல்லலை எனக்கு அந்த ஃபார்மாலிட்டி தெரியாது இப்போ ஒரு பாட்டு எடுக்க எடுக்கிறோம் எந்த ப்ரொடக்ஷன் இது நிறைய சிங்கர்ஸ் எழுதுவாங்க அது ஆமாம் எஸ்பிபி சார் எழுதிப்பாரு கேள்விப்பட்ட அது பாலுவங்கள் வந்து அது அது வே அதெல்லாம் வந்து வேற ஒரு ரகம் நான் சொல்கிறது நார்மலாக இப்போ வந்து இப்போ ஒரு மியூசிக் மியூசிஷியனாக இருக்கும்போது நம்ம இப்போ ஒரு படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் போகிறோம் சாங் ரெக்கார்டிங் போகிறோம் யார் சாங் தெரியும் நம்ம ஏதோ ஆஃபீஸ் போகிற மாதிரி போவோம் நோட்ஸ் எழுதுவோம் வாசிப்போம் வருவோம் இது இதில் அந்த இது எழுதுறதுக்கு பார்த்தா அந்த மாதிரி தேனப்பன் சாரோட பேர் வருது அது ஆ ரஜினி சார் படமா அங்கேருந்து எனக்கு ஒரு மாதிரி கை காலில் உதர ஆரம்பித்தா ஆனால் அதுக்குள்ளே நான் பாடி முடித்தாச்சு நல்ல வேலை ஆமாம் அதனாட்டா எனக்கு இன்னும் நான் கொஞ்சம் நிறுவனம் இருப்பேன் சத்தியமாக பீங் அ அண்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி சார் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா அதில் வந்து ரெண்டு சரணம் இருந்தது ஒரு சரணம் அன்னைக்கு முடித்தோம் அப்புறம் வந்து இன்னொரு அதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குதுன்னு கூப்பிட்டாங்க அப்போ அப்போ நான் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் அப்போ நான் அந்த வெளியில் அந்த ஊஞ்சலில் உக்காண்ட ஆடி ஆடி தூங்கிட்டேன் அங்கே அப்படியே ஐ ஸ்டார்டர் ஸ்லீப்பிங் தூங்கி எழுந்திருந்த உடனே ஒரு நீல கலர் லுங்கி நீல ஜிப்பாக போட்டு யாரோ ஒருத்தர் அப்படி க்ரோஸ் பண்ணார் யாரோ கேஷுவலாக பாதி ராத்திரி ஒன்றரை மணி இருக்கும் அப்போது திருப்பி இப்படி படுத்தேன் படுத்துட்டு தம்பி தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தோளில் தட்டிட்டு ஒருத்தர் சொல்கிறா மாதிரி இப்படி பார்த்தா சார் அப்படியே எனக்கு அதாவது இந்த ஸ்ப்ரிங் இந்த என்ன சொல்லுவா லெவன் கேவி லைனில் தொட்ட மாதிரி குதிச்சுட்டேன் அப்படியே இருந்துருது சூப்பராக வந்திருக்கு நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவர் க கிளம்பிட்டார் எல்லாமே ஒரு என்ன சொல்லுவா மின்னலு லெவலில் போயிடுச்சு ஆ எனக்கு ட்ரீம் தான் நினைச்சது எனக்கு வா சத்தியமாக எனக்கு பேசவே வரல இன்ஃபேக்ட் இப்போ அவரை பார்த்தாலும் எனக்கு பேச்சு வராது அந்த அளவுக்கு அவர் கூட அந்த நம்ம சின்னதில் பயணத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவரோட படங்கள் அண்ட் த வேகி ஆச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தியா சார் பார்த்தியா அப்படின்னு ஆமாம் சார் பார்த்தேன் சார் பேச முடியல சார் வாயில் லெட்டரே வரல அடப்பா அது பரவாயில்ல இனிமே இனிமேல் இன்னும் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு ரஹ்மான் சார் வந்து சொல்லிட்டு போயிட்டார் அண்ட் தட் வாஸ் த ஸ்டார்டிங் அண்ட் தென் ரீ ரெக்கார்டிங் போது சார் அந்த அந்த தீம் சாங்கெல்லாம் பண்ணுறது இங்கே மீடியா ஆர்டிஸ்டு தான் நிறைய வாட்டி மீட் பண்ணோம் சார் கூட தட் வாஸ் ட்ரீம் அதில் இன்னும் கொஞ்சம் ரெண்டு மூணு லைன்ஸ் அந்த பாட்டில் அந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் அதோட அந்த அந்த சரணம் வந்து இட் வாஸ் மோஸ்ட்லி ஒரு ஒரு ரீச்சபிள் இல்லாத வே லெவல் வரைக்கும் போகுது அது இன்னொரு உயிரை கொன்று ரசிப்பவன் அரக்க நாடா இன்னொரு உயிரை கொன்று பூசிப்பது மிருக்க மிருகவடா யாரத்து திருநாள ஊருக்கே வாழ்ந்து உழைப்பவன் புனிதன் நேற்று வரைக்கும் மனிதனப்பா இன்று முதல் நீ புனிதனப்பா வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா அந்த டைனமிஸ் வந்து போகும் தான் அது சாரோட ரஹ்மான் சாரோட அந்த வே ஆஃப் ரெக்கார்டிங் அந்த ஒரு டேக்குங்கிறது வந்து ரிஹர்சலும் டேக்கு தான் அங்கே நல்லா வந்துருக்கு நல்லா வந்திருக்கு அப்படியே போட்டோம் அப்படின்னு வர்றேன் அண்ட் திருப்பி சார் அதை கொஞ்சம் நல்லா இருக்கு யா சூப்பராக இருக்குது அது அதுவே போகிறோம் நோ நோ லேபர் வேஸ்ட் அப்படின்னு வர்றேன் ஸோ அந்த ஒரு அது மாதிரி நிறைய மியூசிஷியன்ஸ் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு பாகியம் கிடச்சிது ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோவில் நிறைய லெஜெண்ட்ஸ் தாசண்ணா அந்த மாதிரி ஏகப்பட்டவர் அண்ட் நமக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட சார் உடனே கிளியர் பண்ணுவார் அப்படி ஒரு பெனிஃபிட் அண்ட் அதே மாதிரி நிறைய இந்த மியூசிக்கல் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அதுவும் சார் கூட ஒர்க் பண்ணுறத எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இப்போ படைப்பாளே மின்சார கண்ணா பாட்டு வந்து நாங்கள் மூணு பேரும் ஃபுல் சாங்ஸ் பாடியிருந்தோம் நானும் ஸ்ரீனி அண்ணாவும் ஹரிஹரன் சாரும் எங்களோட மூணு பேருக்கும் மூணு பாட்டாக எடுத்ததில்லை நான் என்னோடய ஜெதி பாட்டு வந்தது ஹரிஹரன் சாரோட ஹம்மிங் இருக்குது சீனியானோட அந்த சாங்கோட பேட்டர் நித்திய ஸ்ரீயக்கா ஸோ இட் இஸ் லைக் கொலாபரேட்டிவ் அதில் அந்த மிருதங்க ஜெதியெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து நாங்கள் ஸ்பான்டெனியஸாக பண்ணினோம் அதுக்கு டிஎஸ் ஸ்ரீனிவாசான அவரும் இருந்தார் ஏன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு எங்களுக்கு யூ யூ மஸ் ஹவ் ஹேர்ட் அபவுட் ஹிம் புண்ணியா ஸ்ரீனிவாஸ் வீணை வாசிக்கிறாங்க இல்லையா அவர் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் பை ஸோ அதுலேருந்து அந்த ஈவன் இந்த மார்கழி திங்கள் அல்லவா சாங் ஜல் 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 தக தாக்கிட்ட ஜனு தரி கரி தரி தரி தனி தனி டி தரி தனி தனி தனித டி தரி தனி தனித தனி தனி சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா அந்த பாட்டு அந்த இந்த போர்ஷன்லாம் சின்ன குழந்தைகள் வச்சு பண்ண வச்சோம் அந்த ஜதி

எப்படி இருந்தது நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு படத்துக்கு ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் கிடைக்கும் போது இல்லை அது ரகுமான் சார் கூட ஒர்க் பண்ணுற டைமில் ஆல்ரெடி இ இஸ் ஹேவிங் இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னேஷன் அதில் இப்படி ஒரு பெருமை சாருக்கு வந்ததில் எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அப்படியே நாங்கள் சொர்க்க லோகத்தில் போன லெவல் இருக்குது ஏன்னா எங்கே போனாலும் அந்த 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 ஒரு பேனரில் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் டி எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஐ வாஸ் ஆன் த சேஞ்ச் லிக்விட் டான்ஸ் ஆமாம் ஆமாம் லிக்விட் அந்த ஆன் தி சேஞ்ச் சொல்லுவோம் இப்போ ஏதாவது நொட்டேஷன் எழுதி ஸ்கோர் எழுதி வாசிக்கிறத்துலேருந்து ஆன் தி ஸ்பாட் இம்ப்ரோவைசேஷனுக்கு அந்த ஒரு கிரவுண்டு வந்து ரமான் சார் தான் திறந்தார் ஃபர்ஸ்ட் ஸோ அந்த டிசிப்ளின்டு ஸ்கூல் அந்த டிசிப்ளின் ஸ்கூலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இம்ப்ரோவைசேஷன் அந்த கேட்டகரியில் வரும்போது நாங்கள் அந்த என்ன சொல்லுவோம் அந்த ஜென்ரேஷன் ஸோ தேட் அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அண்ட் என்னென்னாக்கா இப்போ இப்போ என்னன்னாக்கா அது இப்போ ஒரு நாளைக்கு அங்கே போய் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்த நாளைக்கு வந்து சார் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறது சார் வந்து என்ன பண்ணுவார்னா வித்யாசாரர் சார் வந்து ஒரு ஒரு விஷயம் நிதரிமபா நிதமமகித நிதரிமபா அப்படின்னு எழுதுவார் ஸ்ரீராம் அதுதான் அப்படியே அப்படியே ஆன் தி ஸ்பாட் அது வாசிடு ஃப்ளூட்டில் அதை தூ அப்படின்னு வாசிக்கணும் அதில் ஒரு நோட்டு கூட மாறாது பிகாஸ் அங்கே மாறாச்சுன்னா மற்ற எல்லாம் மாறும் ஸோ அது ஒரு டிசிப்ளின் இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஏரியாங்கிறது ராஜா சார் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் பாடுற பாட்டில் உங்களுக்கு அமையிற பாட்டு எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பாடலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் திருப்பாச்சி அருவாள் பாட்டு கூட வந்து ஆஃப் ஒரு சாங் அதுவும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அது அது வந்து ஒரு கர்நாடிக் சிங்கர் தான் பாடியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி இருக்கு நம்ம தான் சொல்லிக்கிறோம் கர்நாடிக் இந்துஸ்தானி அப்படின்னு நமக்கு ஒரு கட்டம் போட்டுக்கிறோம் ஆக்சுவலாக அந்த அந்த இடத்துல வந்து அந்த பாட்டோட ஒரு டியூன் கேட்டாலே நமக்கு அந்த அந்த ஃபீல்டுக்குள்ளே போயிடணும் நம்ம மைண்டு எட்டு தசை திறந்து இருக்கு எட்டை வச்சு வாடா வாடா எட்டணிக்கும் சூரியனை எட்டி தொடு வாடா வாடா போதானே நம்ம சாதி பொழுது போக்கு வாடா வாடா பூவெல்லாம் நம்ம ஊரில் புலி நகமா மாறும் வாடா அங்க நம்ம வந்து அந்த அந்த போக்கு தானே அதோட

ஆமாம் தட் வாஸ் ஆக்சுவலி வந்து ஃபுல் சாங் வந்து சுகிந்தர் சார் வந்து பாடியிருக்கார் எனக்கு தெரியாது அதில் ஏதோ அவங்களுக்கு வந்து தமிழ் வேர்ட்ஸ் வந்து ஏதோ ப்ரொனௌன்சியேஷன் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன இது பெரிய ஜோக் இருந்தாக்கா எனக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது நான் மலையாளத்தில் தான் எழுதுகிறேன் அதில் நான் அவங்க பார்க்காம நான் எழுதிப்பேன் வைரமுத்து சார்லாம் வந்து அங்கேருந்து இப்படி பார்த்தா தெரியாத அளவுக்கு நான் தான் எழுதுவேன் தக்க தைய தையெல்லாம் எழுதி இது லிரிக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுக்காக தான் உன்னை பாட வைக்கிறது அதனால் எந்த விதமான இதுவும் வரக்கூடாது அவள் கண்களோடு இரு நூறாண்டு மூக்கின் நடக்கோடு முந்நூறு ஆண்டு அப்படி அப்படி பளிச்சுன்னு கேட்கணும் அப்படின்னாரு சரி சார் பிரச்சனை இல்லை அங்கே போய் பார்த்தா என்னன்னாக்கா ரேஞ்சு பிச்சுக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஆறு கட்ட இன்னும் இருக்குது சரி அது வரைக்கும் எனக்கு அது சாங் ஆல்ரெடி வந்த சாங்னு கூட தெரியாது என்னன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம வேற ஒர்க்கில் இருக்கிறத நம்ம டெய்லி பாட்டு கேட்கறது அந்த மாதிரி கிடையாது வீட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஏதோ நமக்கு காரில் எங்கேயாவது போகிறதே அன்றைக்கி இன்ஃபேக்ட் அன்னைக்கு பார்த்தாச்சுன்னா காரில் டேப் ரெக்கார்டும் கிடையாது ஒரு வேன் இருந்தது அதில் டேப் ரெக்கார்டு இல்லை ஸோ மியூசிக் கேட்கறதுங்கிறது வந்து என்ன அதில் திருப்பியும் வந்தாச்சுன்னா ஏதோ பா பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்போம் வேறு மியூசிக் கேட்குறது வெளியில் யாராவது போட்டால் தான் கேட்போம் ஸோ இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிரு ஆயிருக்குன்னுலாம் தெரியாது நேராக பாடிட்டேன் தக்க தைய 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 தையா தக்க தைய தை அதை இதெல்லாம் ஓகே அவள் கண்களோடு இருநூறாண்டு மூக்கின் அழகோடு முன்னூறாண்டு அவள் அழகின் கத கதப்பில் ஆண்டு ஐநூறு வாழ இந்த போர்ஷன்லாம் ஆச்சு அது நடுவில் வந்து ஒரு மலையில் இது வந்து இட் வாஸ் ஆல்மோஸ்ட் அன்ரீச்சபிள் அந்த இடத்துல அப்போ ஃபுல் த்ரோட்டில் வேறு பாடுனார் ஏன்னா தெர் இஸ் அ டூ வே ஆஃப் சிங்கிங் இன் ஹையர் ரேஞ்சு வந்து ஃபால்செட்டோ யூஸ் பண்ணுவோம் நம்ம ஃபால்செட்டோ யூஸ் பண்ணாமல் பாடலாம் ஃபால்செட்டோ யூஸ் பண்ணாமல் பாடுறது வந்து இட் இஸ் லிவிங் டேஞ்சரஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபஸ்ட்டு பாலே ஏறி அடிக்கிறது மக்ரா எல்லாம் வந்து பவுல் பண்ணுறது ஃபஸ்ட்டு பாலே மிடில் ஏறி சிக்ஸ் அடிக்க அதில் லிவிங் டேஞ்சரஸ்லின்னு சொல்லுவோம் ஏன்னா எங்கே வேணால் அவுட் ஆகிடுவோம் நம்ம அந்த மாதிரி அதனால அந்த ஃபுல் த்ரோட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்போ அப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வரத நம்ம பண்ணலாம் இது வந்து சார் சொன்ன இல்லை இன்னும் எனக்கு அந்த ஸ்ரீராம் தட் தட் ஷுட் கோ வித் ஃபுல் ஸ்ட்ரெங்க் அப்படின்னாரு சாதாரணமாக அப்படி ஒரு இது மாதிரி சொல்ல மாட்டார் ஆனால் பாடினேன் ஒரு மலையில் நான் இது இது மலையில் இரு நாள் நீடிக்குமா இல்லைக்குமா ஆக்சுவலாக அது ஃபுல் த்ரோட்ல பாடினதுனால தான் வந்து ஒரு பிரத்தில் வந்தது இப்போ நான் பிரத் எடுத்தேன் இந்த பொசிஷன்ல உட்காரறது நமக்கு பாடு அது நீங்க சொன்னதனால தான் எங்களுக்கு தெரிஞ்சது एक्चुअली இல்ல அது அது டெக்னிக் நம்ம வந்து அந்த எடுக்கற போ ஒரு மலையின் நான் கண்ட மாணிக்கமா இது ஒரு நாள் இரு நாள் நீடிக்குமா இல்ல உயிரின் மூலத்தை பாதிக்குமா நஞ்சு குச்சி கொட்டி துடிக்கு இது தைய தையா அது வரைக்கும் ஒரு பிரித்து வரும் அது வந்து அந்த நின்று நின்றா நமக்கு இன்னும் அந்த கண்ட்ரோல் கிடைக்கும் தட் வாஸ் த கேட்ச் ஆஃப் ஒரு அந்த அந்த சாங்கில் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிகிறது சுகவிந்தர் சார் பாடியிருக்கிறதுல அண்ட் ஈஸ் அதை அழகாக மிக்ஸ் பண்ணி இன்ஃபேக்ட் நிறைய சிடியில் வந்து அதில் பேர் வரலன்ற ஒரு பிரச்சனை இருந்தது ஈவன் வெற்றிக்கொடி கொடிக்கிட்ட சாங்கே வந்து மலேசியா வாசுவா சார் பேரில் வந்தது அது மலேசியா வாசுமாமா வந்து நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸில் சொல்லியிருக்காரு இந்த தம்பி ஸ்ரீராம் தான் பாடிருக்கார் அந்த பாட்டு அப்படின்னு அதெல்லாம் வந்து ப்ரிண்டிங் மிஸ்டேக்கோட ஒரு ஏ அந்த காலத்தில் வந்து இப்போது இது மாதிரி சோஷியல் மீடியா இல்லைல்ல ஸோ வந்து யாராவது வாயால் சொல்லிட்டு தான் தெரியும் பட் ஸ்டில் எனக்கு அது அன்னைக்கு வந்து நிறைய பேர் அதை சொன்னாங்க அது அது யூ ஷுட் இட் அதுன்னு எனக்கு தெரியாது சார் அடுத்த நாளைக்கு வேற ஒரு பாட்டு பாட போகிறோம் அதாவது மியூசிக்ங்கிறது வந்து இட் இஸ் எ பிளெஸ்ஸிங் அதிலே வந்து நான் பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் நம்மளை பாட கூப்பிடுறா இல்லை வாசிக்க கூப்பிட்றாங்கிறது பெரிய அதுவே ஒரு பெரிய அறிமுகம் இல்லாட்டா ஒரு பிளஸ்ஸிங்ஸ் அதுக்கு மேலே நம்ம வந்து அது பேர் கரெக்டாக வந்திருக்கா இல்லை ஸ்ரீராம் இருக்கா அதெல்லாம் பாருங்கள் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்படி நைஸ் உங்கள் கூட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சது நிறைய அழகழகான பாடல்கள் நேரில் இந்த பாட்டெலாம் வந்து இயர் ஃபோன்ஸில் கேட்கும்போது அது வேறு மாதிரியான ஃபீல் நேரில் கேட்கும்போது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தது வந்து நீங்கள் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பாடி அப்படிங்கிறது ரொம்ப தெ நல்லா தெரிஞ்சுது தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் வரி அதோ அதோ தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ வோக்கல் ஹெல்த் என்ன அந்த அதுதான் லவ் உங்கள் உடல்நிலையை உங்கள் வீட்டிலிருந்தே மருத்துவரிடம் கண்காணிக்க உங்கள் மருத்துவ பாதுகாப்பாளராக அனிதா